ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபாத்திஸ் ரெசிபீஸ். இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்லேயே எப்படி பட்டர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பால், தயிர், க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம வீட்லேயே இருக்கிற ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி சூப்பராக பட்டர் பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற அமுல் பட்டர், மில்கி மிஸ் பட்டர் அந்த மாதிரி அதே கலரில் அதே ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த லாக்டவுனில் பட்டர் கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க. ஸோ இந்த ரெசிபி பார்த்து ட்ரை பண்ணி ஈஸியாக நம்மளே பட்டர் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, யாரெல்லாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். அந்த பவுலில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 12 ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது மேலே ஐஸ் க்யூப்ஸில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது மேலே ஒரு சின்ன பவுல் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் 1/4 கப் அளவுக்கு மெல்டட் கீ எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோன்னா, கடையிலேருந்து வாங்குகிற அதே சேம் கலர் கிடைக்கும் நம்ம பட்டருக்கு கிடைக்கணும். அதுக்காக தான் நீங்கள் எவ்வளோ கீ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பட்டர் கிடைக்கும். அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எலக்ட்ரிக் பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லோ ஸ்பீடில் பீட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட கீ வந்து நல்லா மெல்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதுனால, நல்ல லிக்யூட் ஃபார்மில் இருக்கிறதுனால லோ ஸ்பீடில் பீட் பண்ணுங்கள். நல்லா திக்கானதுக்கு அப்புறமா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி கூட நீங்கள் பீட் பண்ணலாம். அப்போ நமக்கு சால்டட் பட்டர் கிடைக்கும். நம்ம பிரெட் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு, கிட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கெல்லாம் சால்டட் பட்டர் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நான் கேக்குக்கு பண்ணக்கூடிய அன்சால்டட் பட்டர் தான் பண்ணுறேன். அதனால் நான் சால்ட் எதுவுமே ஆட் பண்ணிக்கலை. இந்த பட்டர் பண்ணுறதுக்கு நமக்கு எலக்ட்ரிக் பீட்டர் தான் வேணும் அப்படின்னு கிடையாது. நம்ம சாதா மிக்சியில் கூட பண்ணலாம் ஈஸியாட்டு. அது எப்படின்னா, நம்ம மிக்ஸி ஜாரில் நான் இதில் ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி, அது கூடவே இந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்து நம்ம இப்போது கீழே ஒரு பவுல் வச்சு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். நம்ம மிக்சியில் பண்ணும்போது அப்படி பண்ணக்கூடாது. அது கூடவே ஒரு 4 ஐஸ் க்யூப்ஸ் போட்டால் போதும். ஒரு நிமிஷம் நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே சூப்பரான பட்டர் கிடச்சிடும். சொல்லப்போனால் எலக்ட்ரிக் பீட்டரில் பண்ணுறதை விடக்கு மிக்சியில் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. மிக்சியில் 1 மினிட் நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா அதில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த ஐஸ் க்யூப்ஸை நீங்கள் எடுத்து வெளியில் போட்டுக்கலாம். அப்புறமா அந்த பட்டரை நம்ம இதில் பண்ணுறது மாதிரியே ஒரு சின்ன பவுலில் எடுத்து நீங்கள் செட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கனாலே பட்டர் ஈஸியாக கிடச்சிடும். இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிற பட்டர் நல்லா திக்காகி வருது. இப்போ வந்து ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட பட்டர் நல்லா திக்காகி வருது பாருங்கள். நம்ம ஆட் பண்ண கீ இப்போ சூப்பராக பட்டர் ஆகி வந்துடுச்சு. இன்னும் நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா திக்காகும். இப்போ நம்மளோட பட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து அந்த பவுல் ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருந்த அந்த பவுலில் இருந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் வச்சுருந்த பவுலை வெளியே எடுத்துட்டேன். இப்போது நம்மளோட பட்டரை வந்து ஒரு கண்டெய்னர் இல்லைன்னா ஒரு குட்டி பவுல் எதுலேயாவது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன பவுல் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு பீஸ் பட்டர் பேப்பர் எடுத்துருக்கிறேன். இப்போ பட்டர் பேப்பர் போட்டு அது மேலே நம்ம இப்போ செட் பண்ணிக்கலாம். நீங்கள் பவுல் அல்லது கண்டெய்னரில் பட்டரை செட் பண்ணும்போது நல்லா டைட்டாக இருந்து உங்களால் செட் பண்ண முடியலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படி விட்டிங்கனாலே பட்டர் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அப்போ ஈஸியாக உங்களுக்கு அந்த பவுலில் செட் பண்ண முடியும். இப்போ நம்ம எல்லா பட்டரையுமே அந்த பவுலில் இப்போ செட் பண்ணி வச்சிடலாம். நான் பட்டர் பேப்பர் இருந்ததுனால பட்டர் பேப்பர் போட்டேன். அது பட்டர் பேப்பர் நம்ம போடுறதுனால ஈஸியாக நம்மளோட பட்டரை ரிமூவ் பண்ண முடியும். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் பவுலில் சும்மா செட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு அதை லெவல் பண்ணி விடுறேன். இப்போ நம்மளோட பட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சாலே போதும், பட்டர் சூப்பராக ரொம்ப கடையிலேருந்து வாங்குகிற அதே மாதிரியே கிடச்சிடும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். இப்போ நம்மளோட பட்டர் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போது நம்ம பட்டர் பேப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சூப்பராக வருது பாருங்கள் பட்டர் பேப்பரில் இருந்து இலகி. இப்போ கடையிலேருந்து வாங்குகிற அதே கலர்லேயே நம்மளோட பட்டர் சூப்பராக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் வச்சு இப்போ இந்த பட்டரை நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பட்டரை பாருங்கள், நம்ம கடையிலேருந்து வாங்குகிற அதே சேம் அமுல் பட்டர் மாதிரி இருக்குது பாருங்கள். டேஸ்ட்லேயும் கூட கீயோட டேஸ்ட்டு ஆயிலோட டேஸ்ட்டு கொஞ்சம் இருக்காது, கரெக்டாக அதே பட்டரோட டேஸ்ட்டில் தான் இருக்கும்.
இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் கட் பண்ணி க்யூப்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா அப்படியே கூட வச்சு நம்ம தேவைப்படும் போது கட் பண்ணிக்கலாம். நம்ம இவ்வளோ நாளும் பட்டரை மெல்ட் பண்ணி கீ ஆக்கியிருப்போம். இப்போ கீலேருந்து எப்படி பட்டரை பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.